ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் போன வாரம் தெய்வத்தின் குரலில் மகாகாசம் கடாகாசம் அதை பற்றி பார்த்தோம் ஆகாசங்கிறது ஸ்பேஸு மகாகாஷம் பறந்து கிடக்கிற ஸ்பேஸும் கடாகாசம் பானைக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸும் ரெண்டும் ஒன்று தான் கட்டம் பானைங்கிறது மாயை அது உடைஞ்சு ரெண்டு ஸ்பேஸும் ஒன்றாகிடும் அப்படின்னு பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் மகாகாஷம் பரமாத்மா கட்டாகாசம் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த வாரம் பார்க்க போகிறது அவஸ்தைகளை பற்றி அவஸ்தையும் குணமும் பற்றி எப்படின்னா ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி ஜாகிரத்னா முழிச்சுன்னு இருக்கிற ஸ்டேஜ் ஸ்வப்ன ட்ரீம் ஸ்டேஜ் கனவு நிலை சுஷுப்தி அப்படின்னா வந்து ட்ரீம்லெஸ் ஸ்டேஜ் டீப் ஸ்லீப் ஆனால் தாட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது விஷுவல் தாட்ஸ் இல்லாமல் இருக்கலாம் பட் தாட்ஸ் இருக்கும் விஷுவல் தாட்ஸ் இருக்காது சுஷுப்தியில் இந்த மூணை வச்சுண்டு நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜாக்ரத் முழிச்சுன் இருக்கும்போதும் இருக்கிற ஆத்மா வந்து ஜீவாத்மாவும் அதுவும் ஒன்று தான் தூங்கும்போது கனவு காண்கிறோமே வேறு யாரோ இருக்கிற மாதிரி கனவு காண் கண்டுருக்கோம் கனவில் வந்து நம்ம இன்னொருத்தராக வரோம் நம்ம அங்கே போகிறா மாதிரி ஊருக்கு போகிற மாதிரி அங்கே போகிற மாதிரி இங்கே வர்ற மாதிரி இப்படிலாம் பலவேறு கனவுகள் கண்டுருக்கோம் இல்லையா ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ணலை அதெல்லாம் மாயல் வருது இந்த ஒன்றுமே பண்ணாததும் கனவுல இருக்கிற நபரும் ஒரே நபர் தான் அதே மாதிரி சுஷுப்தியில் ஒன்றுமே இல்லாமல் தாட்ஸ் இல்லாமல் இல்லை ட்ரீம் ட்ரீம் இல்லாமல் டீப் ஸ்லீப்பில் இருக்கிற அந்த நபரும் ஒருவர் தான் ஸோ இங்கேயும் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த பரமாத்மா தான் இங்கே ஜீவாத்மாவாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா குணம் நமக்கு வந்து திடீர்னு பார்த்தா சாந்த குணமாக இருப்போம் திடீர்னு பார்த்தா கோபம் வந்துடும் திடீர்னு பார்த்தா சிரிச்சின்னு இருப்போம் திடீர்னு பார்த்தா ஏதோ சோகத்தில் இருக்கிற மாதிரி இருப்போம் இந்த எல்லா குணங்களையும் இருக்கிறது வச்சுன்னு இருக்கிறது ஒரே நபர் தான் ஒரே நபர் கேட்டு தான் இருக்குது இந்த குணங்களை உடைய நபரும் ஒருவர் தான் அதாவது நம்பக்கிட்ட தான் அது இருக்குது இங்கே எப்படி வேறுபடுத்துகிறார் அப்படின்னா அந்த குணங்களை வந்து ஜீவாத்மாவாகவும் நம்ம ஒரு நபர் அப்படின்னு இருக்கோம் இல்லையா அவளை வந்து பரமாத்மாவும் இந்த பல குணங்கள் இருந்தாலும் அந்த பல குணங்களை உடைய ஒரு நபர் வந்து ஒரு எக்ஸ் ஆர் ஒய் அவர் தான் பரமாத்மா தான் அப்படின்னு இவ்வளோ வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சொல்லியிருக்கார் இன்னொரு விஷயம் என்னென்னா பிராணிகள் கிட்ட இருக்கிற ஆத்மா ஜீவாத்மா அதுவும் அதே பரமாத்மா தான் அப்படின்னு ஆச்சாரர்கள் சொல்லியிருக்காரு எப்படின்னா உடனே நமக்கு தோணும் பிராணிகள்ட்டையா அப்போ சிங்கம் புள்ளிக்கிட்டலாம் போய் நம்ம போய் நிற்க முடியுமா பரமாத்மா தானே இருக்குது யானைக்கிட்ட போய் பரமாத்மா தானே இருக்குது அப்படின்னு நிற்க முடியுமா அப்படின்னா அந்த பிராணி அப்படிங்கிற ஒரு மாயை மட்டும்தான் அங்கே நிற்கிறது அந்த மாயை போயிடுது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் அதே பரமாத்மா தான் அப்படின்னு சொல்கிறார் அத்வைத்தம் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கலைன்னா அது தப்பாக போய்டும் அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஒரு நாள் குரு வந்து ஒரு சிஷ்யன்ட்ட பாடம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார் அத்வைத்தம் இருக்கார் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி எல்லார்கிட்டேயும் இருக்கிற ஆத்மா அதே பரமாத்மா தான் நம்மக்கிட்ட இருக்கிறது பிராணிகிட்ட இருக்கிறது எல்லாருக்கிட்டே இருக்கிற அந்த ஆத்மா வந்து அந்த பரம்பொருள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டுருக்கார் அதாவது எப்படி சொல்லி கொடுத்துரு சொல்லி கொடுத்துருக்காருன்னா அந்த பாவத்தை முதல்ல நம்ம உண்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார் இதை சிஷ்யன் வந்து புரிஞ்சுன்ட்டார் புரிஞ்சுன்ட்டு அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே இவர் போயின்னு இருக்கார் நமக்கு தான் வந்து ஒன்று கற்றுட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குமே அதை அப்ளை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா அந்த பாவத்தை அப்ளை பண்ணுறதுக்காக இவர் போயிட்டே இருக்கார் கிளாஸ் முடிஞ்சு போயிட்டு இருக்கும்போது அங்கே இருந்து மக்கள்லாம் வந்து அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றார் அதை பார்க்குறார் பார்த்தோன்னா என்னாச்சு அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஷன் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒரு யானை பாகன் ஓடி வரான் யானைக்கு மதம் பிடிச்சிருத்தோ யாரும் குறுக்க வராதிங்கோ வெளியில் வராதிங்கோ எல்லாம் தள்ளி போங்கோ தள்ளி போங்கோன்னு வான் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார் அதையும் பார்க்குறாரு இதுன்னு யானைக்கு மதம் பிடிச்சிருத்து அப்படின்னு சொல்கிறார் பரவாயில்ல யானைக்கிட்டே இருக்கிறதும் அதே பரமாத்மா தானே நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவர் போய் பார்க்குறாரு அந்த யானை வந்து இவரை சுழட்டி அடித்து தூக்கி எரிச்சிருத்து தூக்கி எரிஞ்சோடனே என்ன எடுத்துன்னா இவர் காயப்பட்டுண்டு உட்காண்டிருக்கார் இந்த விஷயம் தெரிஞ்சு குரு வந்து சிஷனை பார்க்கறதுக்காக வந்திருக்கார் அப்போது குருவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இருந்தாலும் தெரியாத மாதிரி அவர்கிட்ட கேட்குறாரு என்னப்பா நடந்தது என்ன ஆச்சு இந்த மாதிரி அடிபட்டுருக்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான் அந்த சிஷ்யன் சொல்கிறான் இல்லை குருவே நீங்கள் எனக்கு சொல்லி இல்லையா அத்வைதம் எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரி இருக்கணும் அதே பரமாத்மா தான் எல்லாருக்கிட்டையும் இருக்கா அப்படின்னு நம்ம பாவிக்கணும் அந்த பாவனை எடுத்துட்டு வரணும்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து நான் வந்து மாதிரி போயிட்டுருக்கும்போது எல்லாம் ஓடி வந்தால் ஆனை பாகன் வந்து மதம் பிடிச்சிருக்கு யானைக்கு யாரும் பொறுக்க வராதிங்கோ அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டு போயின்ட்டு இருந்தான் என்ன வாழ முட்டாள்தனமாக இருக்கா எல்லோருக்கிட்டேயும் இருக்கிறது அதே பரமாத்மா தானே நம்ம போய் பார்ப்போமேனு யானைக்கிட்ட போய் பார்த்தேன் அந்த யானை என்னை வந்து சுழட்டி அடித்து தூக்கி போட்டிருத்து அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த குரு சொல்லியிருக்கார் நீ பண்ணதெல்லாம் வாஸ்தவம்தான் யானைக்கிட்டேயும் அதே பரமாத்மா தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் மதம் பிடிச்சிருக்கிறத யானைக்கிட்ட யாருமே ஓடி வர வராதிங்கோ அப்படின்னு சொல்லி ஓடி போய்ட்டுருக்கா இல்லையா அந்த பாகன் சொல்கிறான் இல்லையா வான் பண்ணுறாங்க இல்லையா அவன்கிட்டையும் அதே பரமாத்மா தானே இருக்குது அதையே நீ முதல்ல பார்க்கல அப்படின்னு சொன்னார் அதாவது என்னென்னா நம்ம எக்ஸைட்மெண்ட்டில் வந்து என்ன ஆகிடுறோன்னா நம்ம தன்னை மறந்துடுறோம் நம்ம வந்து மூணாவது நிலைக்கு ஃபஸ்ட்டு நிலை வந்து மக்கள்லாம் ஓடி வர்றா ரெண்டாவது நிலை வந்து அந்த யானைப்பாகன்னு ஓடி வந்து வான் பன்னெண்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க அவனையும் விட்டு மூணாவது நிலையை பற்றி நம்ம யோசிக்கிறோம் இப்போது ஃபஸ்ட்டு நிலையை விட்டுட்டோம் அட்லீஸ்ட் ரெண்டாவது நிலையிலையாவது நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் ஐயோ மதம் மதம் முடிச்சுட்டு வருதுன்னு சொல்கிறானே யானை அவன்கிட்ட இருக்க அந்த யானை பாகன் கிட்ட இருக்கிறவும் இருக்கிறதும் அதே பரமாத்மா தானே அவன் சொல்கிற விஷயத்தை கேட்போம் நம்ம ஒதுங்கியிருந்தால் நம்ம இந்த மாதிரிலாம் அடிபட்டு இருந்திருக்க முடியாது நம்ம அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் இதோட கண்டினியூவேஷன் இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் நமஸ்காரம்